ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண் பார்வை தெளிவாக்குறதுக்கு சூப்பரான ஒரு வீட்டு வைத்தியம் பார்க்குறோம். இந்த அதுக்கு தேவையான பொருள் வந்து பாதாம் தான். உங்களோட கண் பார்வை வந்து மங்களாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரெமடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அதுவும் வெறும் 7 நாளில் வந்து கண் பார்வையை வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற அந்த ரெமடியை வந்து நீங்கள் 7 நாளைக்கு வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு கண் வந்து தெளிவாக தெளிய ஆரம்பிக்கும். கண் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதுக்கு ஆரம்பத்திலே வந்து சிகிச்சை எடுத்துக்கிடணுங்க. கண்களை வந்து பராமரிக்காமல் சிகிச்சை எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுடைய கண் பார்வையே பழிபோகிற நிலமை வந்து வந்துடும். எல்லாருக்குமே வந்து கண் வந்து ரொம்பவே முக்கியமான உறுப்பு. நம்மளுடைய உடல் உறுப்புகளே வந்து கண் ரொம்பவே அவசியமான ஒன்று. நம்ம அன்றாட வேலைகளை செய்யக்கூட அவசியமாக கண்கள் வந்து தேவை. எது மற்ற உறுப்புகள் வந்து ஃபால்ட்டாக இருந்தாலும் கூட கண் வந்து நமக்கு தெளிவாக இருந்தே ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய அன்றாட தேவையை வந்து நாம் நிறைவேற்றிக்கிட்ட கண்டிப்பாக கண்கள் வந்து முக்கியமான உறுப்புங்க. அதனால் அந்த கண்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பராமரிக்கிறது அவசியமான ஒன்று. நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தில் நிறைய பேருக்கு கண் சம்மந்தமான பிரச்சனைகள் உண்டாகிட்டே இருக்குது. அதாவது தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, கண் புரை, மெட்ராசை, கண்களிலிருந்து அடிக்கடி நீர் வடிகிறது, கண் சிவத்தல், கண் அரிப்பு, கண்ணில் வந்து எரிச்சல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லிட்டு போகலாம் கண்ணில். இப்போல்லாம் வந்து கண் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க தான் நிறையா. உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கண் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்க இந்த ரெமடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. இதை நீங்கள் எடுக்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கண் பவரை வந்து தெளிவாக்கக்கூடிய தன்மை இந்த பாதாமில் இருக்குதுங்க. இது வந்து சூப்பரான ரெமடி. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து இதில் நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிவி, கம்ப்யூட்டர், இந்த மாதிரி சிஸ்டம் முன்னாடி நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா கண் பிரச்சனை வந்து அதிகமாக தான் வருது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து முன்னாடியெல்லாம் பெரியவங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்து கண் வந்து தெரியாமலாம் இருக்காது, லைட்டாக மங்குற மாதிரி, எழுத்தெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போல்லாம் வந்து சின்ன வயசு பிள்ளைங்கள்லேருந்தே வந்து கண் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த மொபைல், டிவி, கம்ப்யூட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான். அது மட்டும் இல்லைங்க, ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலுமே வந்து கண்ணில் ஏதாவது அடிபட்டு இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா மரபு வழியில் கூட வந்து கண் பிரச்சனை வந்து வரலாம். எந்த வழியில் கண் பார்வை மங்களாக தெரிய ஆரம்பித்தாலும் நீங்கள் இந்த ஒரு ரெமடியை யூஸ் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். கண் பார்வை வந்து மேம்படுத்த ஊட்டச்சத்துக்கள் வந்து ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க. நம்ம இப்போ ரெமடி எடுக்க போகிறோங்கிறது உண்மை. அதை விட வந்து நம்ம ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிட்றதுங்கிறது அவசியமான ஒன்று. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாலே போதும் கண் பார்வை வந்து தெளிவாகும். பாதாம் எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 எண்ணம் எடுத்துக்கோங்க. பாதாம் கண் பார்வை தெளிவாக்குதில் முக்கிய பங்கு வகிக்குங்க. இதில் இந்த பாதாமில் பார்த்திங்க அப்படின்னா ஒமேகா 3, விட்டமின் ஏ, விட்டமின் இ, பீட்டா கரோட்டின் இருக்குது. இது வந்து கண் பார்வை மேம்படுத்துறதுக்கு அவசியமான சத்துக்கள். இந்த பாதாமில் கண்ணில் வரக்கூடிய கண் வறட்சியை போக்கும், அப்புறம் கண் அழுத்தத்தை போக்கும், கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே போக்குங்க. வெள்ளெழுத்து குறைபாடு, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, இது எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியது தான் இந்த பாதாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு எடுத்துக்கோங்க. இதில் வந்து உழவும் வேண்டாம், ஒரு 10 மிளகு இருந்தாலே போதும். இந்த மிளகு பார்த்தீங்க அப்படின்னா கபத்துக்கு நல்லது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கபத்துக்கு எவ்வளோ நல்லதோ அந்த அளவுக்கு கண் பார்வை மேம்படுத்துவதிலேயும் இந்த மிளகு வந்து இன்றியமையாத பங்கு வகிக்குங்க. இதில் அதிகமான ஆற்றல் இருக்குது. 10 மிளகு எடுத்துக்கோங்க போதும், கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் போக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குங்க. கண் சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கி கண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இந்த மிளகு வந்து இன்றியமையாத பங்கு வகிக்குது. இந்த மிளகு ஒரு அற்புதமான அருமையான ஒன்றுங்க கண் பார்வை தெளிவாக்குவதில். இப்போது இந்த 10 மிளகையும் 10 பாதாமையும் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு 200 ml பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதை கொதித்து வந்ததும் நம்ம
நம்ம ரெடி இந்த ரெண்டையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாலை வந்து கொதிக்க வச்சு எடுப்போம். ஒரு 200 கிராம் பால் எடுத்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பாதாமும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இதை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா வடிகட்டி வந்து குடிச்சுக்கிடுவோம். இங்கே பாருங்க, இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ரெமடி ரெடி ஆயிடுச்சு, கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க. அதாவது சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிடணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் சாப்பிட்ருக்கணும், சாப்பிட்டுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிடணும், அதுவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு. சரியா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிடும்போது உங்களுடைய கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாக தெரியுங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் மங்குதல், இந்த மாதிரி கண் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும். ஆனால் இதை தொடர்ந்து வந்து நீங்கள் 7 நாளைக்கு குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. தெளிவு, அதாவது கண் பார்வை வந்து ரொம்பவே தெளிவாக தெரியும். கண் சம்மந்தமான, அதாவது கண்ணில் வந்து நீர் வடியுது, கண் ரெட் கலர் இருக்குது, கண் வந்து எரிச்சலாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.